வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் சென்ற விமானத்திற்கு வெடிகுண்டு வைத்ததால் மிகப்பெரிய ஒரு பதற்றம் நேற்று ஏற்பட்டுள்ளது. சுமார் 3 மணி நேரம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதற்றத்துடன் துபாய் சென்றுள்ளதாக வெளியாகியிருக்கிறது. என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெள்ள தெளிவாக பார்க்கப் போகிறோம். சென்னை விமான நிலையத்திலிருந்து அமெரிக்கா செல்லும் செப்டம்பர் 12 வரை, அதாவது 17 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். 28 அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ செல்லும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு நடைபெறக்கூடிய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். 31 சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்து பேசுகிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். சென்னையில் இருந்து எமிரேட்ஸ் விமானத்தில் துபாய் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்வதற்கு முதல்வர் ஸ்டாலின் பயணத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் சென்னையிலிருந்து விமானம் புறப்பட்ட பொழுது மின்னஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அதிகாரிகள் கண்டறிந்தனர். அதிகாலை துபாய் சென்றடையும் வரை அதிகாரிகள் மிகவும் பதற்றத்தோடு இருந்ததாக கூறப்படுகிறது. புதன்கிழமை அதிகாலை துபாய் விமானம் தரையிறங்கிய பிறகு அதில் சோதனை நடத்தப்பட்டது. அப்பொழுது வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து துபாயிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயணித்த விமானம் சான்ஸ்பிரஸ்கோ பயணம் சென்றது. இதேபோல சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், போலீசார், மோப்பனாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் கொண்டு பல இடங்களில் சோதனைகளும் நடத்தினர். சோதனையின் பொழுது அந்த மிரட்டல் புரளிதான் என தெரிய வந்துள்ளது. வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தியதால் பயணிகள் சற்று பதற்றமும் அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாகவே விமான நிலையத்தில் விமானங்களுக்கு கொலை மிரட்டலும் பல்வேறு விதமான அசம்பாவிதங்களும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 10 முறைக்கு மேலாக இந்த அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியாக சென்னை விமான நிலையத்தில் வந்தடைந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது பத்திரமாக துபாய் நாட்டிற்கு சென்றுவிட்டார். அங்கு இருந்து தற்பொழுது அமெரிக்காவிற்கு கிளம்பியும் உள்ளார். இன்று மாலைக்குள் அமெரிக்காவில் அவர் சென்றடைவார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதனால் திமுகவின் தொண்டர்கள் நேற்று அச்சத்துடன் இருந்ததாகவும், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று விமானத்தில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்துடன் சூழ்நிலையாகவே காணப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. அடுத்த செய்தி, அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கில் இதுவரை 51 சாட்சி அளித்துள்ள நிலையில் 30 அரசு தரப்புக்கு பாதகமாக பிறர் சாட்சியம் அளித்துள்ளனர். இறுதிக்கட்டத்தை பொன்முடி அவர்கள் வழக்கு தற்பொழுது இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது. அதாவது செம்மன் குவாரியில் கடந்த 2007 முதல் 2011 வரை திமுக ஆட்சி காலத்தின் பொழுது அளவுக்கு அதிகமாக அனுமதியை மீறி 264,644 லோடு லாரிகள் செம்மண் எடுத்ததன் மூலம் அரசிற்கு 28,36,40,600 ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி, ராஜமகேந்திரன், சதானந்தம், கோதகுமார், ஜெயச்சந்திரன், கோபிநாதன், லோகநாதன் ஆகிய 8 மீது கடந்த 2012 மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரணை செய்த விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட லோகநாதன் ஏற்கனவே உடல்நிலை குறைவின் காரணமாக இறந்துவிட்டதன் காரணமாக 67 தரப்பு சாட்சியாக சேர்க்கப்பட்டது. இவர்களில் இதுவரை 51 சாட்சியங்கள் அளித்துள்ளனர். 30 அரசு தரப்பிற்கு பாதகமான பிறர் சாட்சியம் அளித்துள்ளனர். இந்த நிலையில்தான் நேற்று இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஜெயச்சந்திரன், சனாதந்தன், கோபிநாதன், கோதகுமார் ஆகிய 4 நேரடியாக ஆஜராகவும் செய்தனர். அமைச்சர் பொன்முடி, கௌதம சிகாமணி, ராமச்சந்திரன் ஆகிய 3 ஆஜராகவில்லை. அவர்கள் ஆஜராகாததற்கு காரணம் குறித்து திமுக வக்கீல்கள் மனுதாக்கலும் செய்துள்ளனர். இந்த வழக்கில் கூடுதலாக சாட்சிகளை சேர்த்து விசாரிக்க அனுமதி கேட்டு ஏற்கனவே அரசு தரப்பில் மனுதாக்கலும் செய்திருந்த நிலையில் அம்மனு மீதான விசாரணைக்காக இவ்வழக்கு விசாரணையை 29 ஒத்திவைக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கு தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் அமைச்சர் பொன்முடி அப்செட்டில் உள்ளதாகவும், தற்பொழுது 51 சாட்சியம் அளித்துள்ள நிலையில் 30 அரசுக்கு பாதகமான பிறர் சாட்சி அளித்துள்ளனர். இருப்பினும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்கக்கூடிய அதிகாரிகள் பதிலளிக்க முடியாமல் திணறி வருவதால்
பொன்முடி அவர்கள் வழக்கில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறும் என்றும், நிச்சயமாக இந்த வழக்கில் பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அமைச்சரவை பதவி பறிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் அவர் திரும்பி வரும்பொழுது நிச்சயமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் சிறையில் இருப்பார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதனால் அரசியல் வட்டாரத்தில் திமுகவில் பதற்றமான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பாகவே மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அமைச்சர்களிடம் வாய்க்கு வந்ததை பேசாமல் மக்களிடம் கண்ணியமாகவும் கண்ணும் கருத்துமாக வேலையை செய்ய வேண்டும், எந்த ஒரு குற்றச்சாட்டும் என் காதில் விழக்கூடாது என்பதற்கேற்ப பலவிதமான தகவல்களையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்களிடம் தெரிவித்திருந்தார். தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அவல நிலையாக அமைச்சர் பொன்முடி அவர்களது வழக்கு அமைந்திருக்கிறது. இதனால் தற்பொழுது பொன்முடி அமைச்சர் அவர்களது பதவி பறிபோகும் என்ற தகவலும் வெளியாகியிருப்பதால் அச்சத்தில் இருக்கிறார் அமைச்சர் பொன்முடி.